ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மூணு எளிமையான டிப்ஸ் தான் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னா, இந்த வாய்ப்புண் குணமாகறதுக்கு ஏதாச்சும் ரெமெடி இருக்கா, வீட்டு மருத்துவ குறிப்புகள் இருக்கா, நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ் மூலமா கேட்டுக்கிட்டு இருக்கதை நம்ம பாக்குறோம். இதன் மூலமா நிறைய பேத்துக்கு இந்த வாய்ப்புண் தொந்தரவுகள் இருக்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்றோம். ஸோ இதுக்கு எளிமையான முறையில ஒரு மூணு டிப்ஸ் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம், அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத பாக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து நெல்லிக்காய் மரத்தினுடைய இலைகள். இந்த இலைகள் வந்து உங்க வாய்ப்புண்ணை குணமாக்குறதுக்கு அவ்வளவு உதவி செய்யும், அவ்வளவு மருத்துவ குணம் வந்து இதுக்கு இருக்கு. ஸோ இதை என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு இணுக்கு பிடுங்கி நீங்க வந்து தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி அலசிக்கங்க. அலசிட்டு இந்த இலைகளை அப்படியே பிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு போதுமான அளவு தண்ணி ஊத்திட்டு அதுல இந்த இலைகளை போட்டு இப்ப நீங்க வந்து கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சு முடிக்கவும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிருங்க. இந்த தண்ணி வந்து நிதமான சூட்டுக்கு வரவும் இந்த இலைகளை அப்படியே எடுத்து போட்டுட்டு இந்த தண்ணியை வாய் கொப்பளிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தணும். வாய் கொப்பளிக்கிறது எப்ப வேணாலும் நீங்க வந்து கொப்பளிக்கலாம். இந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இதை நீங்க வாயில ஊத்தி வாய் பூரா படுற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நீங்க இந்த தண்ணியை வந்து வாய்க்குள்ளேயே நல்லா அலசி அதுக்கப்புறம் வந்து நீங்க வாய் கொப்பளிக்கலாம். ஒரு 3-5 முறை அந்த தண்ணி தீர்ற அளவுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி வாய் கொப்பளிக்கலாம். இதை நீங்க தொடர்ந்து ஒரு 3 நாள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த வாய்ப்புண் வந்து உடனே வந்து சட்டுன்னு வந்து ஆறிடும். இது கிராமப்புறங்கள்ல வீட்டு வைத்திய முறையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு. இது வந்து நல்லா பலன் அளிக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேங்காய், கொப்பர தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேங்காயில இருந்து அந்த சில்லை வந்து நீங்க எடுத்துடலாம். சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி உங்களுக்கு போதுமான அளவு எடுத்து நீங்க வாயில போட்டு நல்லா மென்னு கடிச்சு அதுல இருக்க சாரை பூரா வாய்க்குள்ள வந்து கொஞ்ச நேரம் வச்சிருந்து நீங்க வந்து மெழுங்கலாம். அந்த புண்ணுல வாய்க்குள்ள இருக்க புண்ணுல நாக்குல இருக்க புண்ணுல படுற மாதிரி நீங்க நல்லா மென்னு அந்த சாறு எடுத்து நீங்க முழுங்கலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 சில்லு வந்து நீங்க எடுத்து கடிச்சு மென்னு முழுங்கலாம். இதவே வந்து தேங்காய் பாலா எடுத்தும் நீங்க வந்து சாப்பிடலாம். அதாவது இதை மிக்சியில போட்டு அடிச்சு சாறு எடுத்து இந்த மாதிரி தேங்காய் பாலாவும் நீங்க எடுத்துக்கலாம். தேங்காய் பாலா எடுத்து அதை நீங்க வாய்க்குள்ள போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்ச நேரம் அந்த பாலை வந்து வாய்க்குள்ள வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க மெழுங்கலாம். ஸோ இதுவும் வந்து வாய்ப்புண்ணை குணமாக்குறதுக்கு ஸோ அவ்வளவு ஒரு ஹெல்ப் பண்ணும். எல்லாமே இயற்கை வைத்திய முறை தான், வீட்டுல ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் தான். வாய்ப்புண்ணுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இது கொடுக்கும். சீக்கிரமே வந்து வாய்ப்புண்ணை வந்து ஆத்தும், அந்த தொந்தரவுல இருந்து விடுபடுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மணத்தக்காளி கீரை. ஒரு சில ஏரியால மிளகு தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்ன சின்ன பழங்கள் கூட நான் இமேஜில் காமிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பழங்களை மட்டும் நீங்க பிடிங்க கூட வாயில போட்டு மென்று சாப்பிடலாம். உங்களுக்கு ஏரியால கிடைச்சிச்சுனாலோ இல்ல வீட்டில் வளர்ந்துக்கினாலோ இதை வந்து நீங்க தொடர்ந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த கீரைகளை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அலசிட்டு இந்த கீரைகளை வாய்க்குள்ள போட்டு நீங்க கொஞ்ச நேரம் மென்னுட்டே இருக்கணும். மென்னுட்டே இருந்தீங்கன்னா அதுல இருந்து சாருக்கு வரும். அந்த சாறு உங்க வாய் புண்ணுல படும்போது அந்த புண்ணு வந்து ஆறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதுல இருக்க மருத்துவ குணங்கள் அப்படி. ஸோ இதையும் நீங்க வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா மணத்தக்காளி கீரை எல்லா ஏரியாலையும் கிடைக்கக்கூடியது. ஈஸியா நீங்க வாங்கிட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு வாயில போட்டு நல்லா மென்று அதனுடைய சாறு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மெலிஞ்சிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்ல கால் மணி நேரம் வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாறை வந்து மெலிஞ்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா வாய்க்குள்ள அவ்வளவு நேரம் வந்து அந்த சாறு இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா அந்த புண்ணு வந்து ஒரு 3-4 நாள்ல வந்து உங்களுக்கு பட்டு போய் ஆறிடும். ஸோ அந்த அளவுக்கு புண்ணு ஆறுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். வாய்ப்புண்ணை ஆத்துறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருந்தாலும் இந்த வீட்டு வைத்திய குறிப்புகள் இந்த 3 மெத்தட் வந்து சீக்கிரமே எளிமையான முறையில வாய்ப்புண்ல இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்து வாய்ப்புண் ஆறுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயமும் கூட. ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.